குட்டி ஸ்டோரி ஒரு பெரிய வசதி படைத்த ஒருத்தர் அவர்கிட்ட நிறைய பொருட்கள் நிறைய எல்லாமே இருந்துருக்கு அவர் என்ன பண்றார் ஒரு ஊர்ல சித்தர் வந்திருக்கார்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போறார் அந்த சித்தர் கிட்ட போய் சுவாமி சுவாமி எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் இங்க யார் வந்தாலும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழக்கங்கள் இருக்கு நீங்க எங்க ஊர் பார்க்க வந்திருக்கீங்க நீங்க எங்க ஊருக்கு வரணும் அப்படினு சொல்றார் அந்த சுவாமிஜி சித்தரோ என்ன சொல்றார் இல்லப்பா நான் எங்கயும் வரது கிடையாது இல்ல நீங்க வரணும் சுவாமி வரணும் சுவாமினு சொல்லிட்டு ரொம்ப வருபடுத்துறார் காலை பிடிச்சு நமஸ்காரம் பண்றாரு நீங்க வரணும் நீங்க வந்து ஒருவேளை சாப்பிட்டேன்னா எனக்கு அவ்வளவு புண்ணியம் நீங்க வர அன்னைக்கு கிட்டத்தட்ட 1300 பேருக்கு மேல சாப்பாடு போட்டுருக்கேன் நீங்க வர அன்னைக்கு 1300 பேருக்கு துணி வஸ்திரங்கள் கொடுக்கறேன் நீங்க வர அன்னைக்கு கிட்டத்தட்ட 1300 பேருக்கு புத்தகம் கொடுக்கறேன் நீங்க வர அன்னைக்கு அத்தனை விஷயங்களும் நான் பண்றேன் நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன் அப்ப பார்த்துட்டு சரி வரேன்பா அப்படினு சொல்லிட்டு போறார் அந்த வீடு பார்த்துட்டுனா பிரம்மாண்டமா இருக்கு அங்க வெளியில வரவாள்ளா போறவாள்ளா இவரை பத்தி பெருமையா பேசுறா ரொம்ப நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லி அவர்கா இந்த சித்தர் சுவாமிஜி வரதுல ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வரும்போதே வாங்கோ வாங்கோனு சொல்லிட்டு பாதத்தை எல்லாம் கழுவி சந்தன குங்குமம் எல்லாம் இட்டு தீபாராதனை ஆராத்தி எல்லாம் காமிச்சு அவரும் சிரிச்சுண்டே உள்ள வந்தார் உள்ள வந்து அந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுவாமி ரூமுக்கு போறார் அப்படியே சுத்தி வர்றார் அப்படியே பார்க்கறார் அந்த மேல இருந்து எங்க ரூஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஊரே தெரியும் இங்க நின்னு பார்த்தான்னு சொல்லிட்டு மேல வந்து இப்படி சுத்தி பார்க்கறார் இப்படி சுத்தி பார்த்துட்டு கீழே வந்தோடனே சரி கிளம்பட்டா அப்படின்னு கேட்டறான் என்ன சுவாமி உங்களுக்கு என்ன குறை வச்சுட்டு நீங்க சாப்பிடணுமே கிட்டத்தட்ட பாரு இத்தனை மக்கள் சாப்பிட்றா என்ன எல்லாருமே இந்த ஊர்ல குடை வள்ளல்னு சொல்லுவா நாமெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் செல்ல சாமி ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம உதவி பண்றோம் நம்ம வந்து கல்விக்கு வந்து நிறைய உதவி பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னாரு திரு சத்தம் போட்டு சொன்னாராம் ஏன் சுவாமி கிளம்புறே அப்படின்னு ஒன்னே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட 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 விடுன்னு கிளம்பி போயிட்டாரான் போன உடனே இவருக்கு ஒரே துக்கம் சுவாமி சாப்பிடாம போயிட்டாரு நம்ம வீட்டில் ஏதோ குறை இருக்குன்னு சொல்லிட்டு மன கணவனும் மனைவி நேராக அங்கே போறான் நேராக போய் திருப்பி ஆசிரமத்தில் போய் நமஸ்காரம் பண்ணி சித்தர் ஏன் எங்கள் வீட்டில் சாப்பிடாம போயிட்டால் எங்களுக்கு ரொம்ப மன சங்கடமாயிட்டு ஏதாவது உங்களை வரவேற்பதுல குறை வச்சு விட்டனா அப்படின்னு கேட்டார் இல்லை எங்கள் வீட்டில் ஏதாவது சரியில்லையா இல்லை நான் ஏதாவது தான தர்மங்கள் பண்ணது சரியில்லையா இல்லை நான் ஏதேனும் தப்பு பண்ணிட்டேனா ஆமாம் உன் மனசில் ஒழுக்கம் அப்படிங்கிறது இல்லைன்ற என்ன இப்படி சொல்லிட்டு ஒழுக்கம்ங்கிறது இல்லை நான் ரொம்ப கடைப்பிடிப்பேன் ஒழுக்கத்தை நேரத்தை கடைப்பிடிப்பேன் குணத்தை கடைப்பிடிப்பேன் எல்லாம் சரி எதனால் இப்படி சொல்லு இத்தனை பேருக்கு தானம் போட்டையே உன்னுடைய மொட்டை மாடியில் பார்த்த ஒரு சின்ன ஒரு இதை போட்டு ஒருத்தருக்கு வச்சிருக்கியே அது யாருன்னு கேட்டலாம் என்னோட அம்மா வயசான அம்மா பாவம் அவள் எனக்கு ஏதாவது வீட்டில் இருந்தால் தொண்ணு பேசின்னு இருப்பா அதனால் அப்படி ஒரு சின்ன ஒரு இதை போட்டு கட்டி கொடுத்துட்டேன் என்னது வீட்டில் இருந்தால் தொண்ணு பேசுவாரா நீ பிறக்கும் பொழுது எத்தனை அழுக எழுதியிருப்ப நீ எத்தனை கற்று கத்தியிருப்ப எத்தனை நாள் அவளை தூங்க விட்டுருக்க மாட்டேன் எத்தனை நாள் நீ கதறி இருப்ப நீ படிக்கணும்னு எத்தனை பேருந்து வேண்டியிருப்பா உனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டியிருப்பா உன் தொழில் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருப்பா அப்போ ஏற்பட்ட அம்மாவை போய் நீ வந்து மேலே போட்டிருக்க நீ வந்து ஊருக்கு பண்ண அதுக்கு பண்ண இதுக்கு பண்ணன்னு சொல்கிறேன் இதை விட பாவம் வேறு எதுவும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்து விட்டான் இதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு ஆமா இல்லை நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாயாரையும் கூட்டிகிட்ட வட்ட போய் நமஸ்காரம் பண்ணார் அப்போவே கிளம்பி வந்தாராம் வீட்டில் வந்து சாப்பிட்டாராம் இதுதான்ப்பா எல்லாம் சரி இன்றைக்குமே பெத்தவாளை மறந்துட்டோம் அப்படின்னா மற்றவாளுக்கு நீ என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை அதனால் பெத்தவாளை கவனமாக பார்த்துக்கோன்னு சொன்னான் இது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்தது அவளுக்கு அந்த மாதிரி தான் குரு என்றைக்குமே சுட்டி காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது பெரிய பலன்களாக தெரியும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான இந்த குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும்